ஏழு எட்டு எங்கள் ஒன்றும் இஷ்யூஷு நடந்த மாதிரியே தெரியல சார். ஒம்பதுல வந்து கொரோனா, செப்டம்பர் மாதமே ஒன்பதாவதுல கொரோனா சார், பத்தாவதுலேயும் கொரோனா சார், ஃபுல்லாகவே பத்தாவதுல கொரோனா. ஒன்பதாவதுல பப்ளிக்கே எழுதல, பதினொன்றாவதுல வந்து செப்டம்பர் மாதம் தான் ஓப்பனிங்கு. அப்புறம் இந்த மாதிரி கொரோனாவிலேயே நிறைய நாள் சார் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி இஷ்யூஷு நடந்த மாதிரி. ஆனால் பாப்பா சேர்த்த மாட்டி தான் ஐயோ இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் இத்தனை போல அத்தனை போல அப்படிங்கிறாங்க சார். ஆனால் எங்களுக்கு இப்போ வெளியில் வந்தது வந்து 2003 ஒன்று, 2005 ரெண்டாட்டுது, அப்புறம் இந்த மாதிரி 2004 அந்த மாதிரி சம்பவங்கள் தான் சார். ஒரு நாலஞ்சு பேர் மட்டும், நாலு பேரும் மூணு பேரும் நாலு பேர் வெளியே கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம்லாம் என்ன நம்ம கட்சி தான் அந்த போராட்டத்தை பூரா நடத்தணும். 2004 ஒரு பையன் இறந்தது, அது வந்து டாய்லெட்ல இறந்து கிடந்தான்னு சொல்லி அத ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும். அது எப்படியா ஒரு டாய்லெட்ல எப்படி சார் ஒரு பிள்ளை இறக்கும், நல்ல முட்டாள ஆக்குறாங்க சார். 2005 ஒரு பாப்பா மாதிரிதான், செட்டியார் குடும்பம் மாதிரி, அதுலயும் அவங்க பேர்ல எஃப்ஐஆர் எல்லாம் போட்டு இதே மாதிரி போலீஸ் அவங்க அரெஸ்ட் பண்ணி அதெல்லாம் வந்து எத்தனையோ போலீஸ் அதிகாரிகளே வந்து நம்ம போராடி தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயில இருக்காங்கம்மா. அதெல்லாம் என்ன போலீஸ் அதிகாரிகளோ அவங்க பெரிய இவங்க, அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபுள் அவ்வளவு பேரும் நமக்கு வந்து இந்த ராஜா கண்ணு கேஸ்ல பத்மினி கேஸ் எல்லாம் தண்டனை வாங்கி ஜெயில் தண்ணி அனுபவித்தான இருந்தாங்க. இப்பயும் ஒரு கேஸ் எடுத்துக்கோங்க, இப்பயும் தானே இருக்கு. இல்ல அது கலெக்டர் எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர் எதுக்கு இவ்வளவு நாள் வந்து இதை வந்து இவ போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு ஒண்ணும் பண்ணாம போட்டு அசமடிக்கிட்டே உட்கார்ந்ததுக்கு என்ன காரணம் சொல்லணும்ல. அது எஸ்பி கலெக்டர் வந்து நிர்வாகத்துல கையா அவர் இருந்த அது வந்து நிர்வாகத்தை கரெக்டா பண்ணியிருந்தாரு. ஆனா டேட்ல ஆன் டைட்ல அந்த பிரச்சனை வந்திருக்கு, இந்த கலவரம் வந்திருக்காரு. நீதான் முதலமைச்சர் சரி எது இருந்தாலும் நேரடியா போகாம வெறும் செய்திகளை மட்டும் எதிர்பார்க்க வேணாம் தான் இருக்கிறோம் நாங்க. எங்களுக்கு வந்து இப்ப அவங்க வந்து ஸ்கூலை யாரு உடைச்சாங்க, பஸ்ஸை யாரு தீ வச்சாங்க, அதை யாரு பண்ணாங்க, யார் பண்ணாங்கிறது மட்டும் தான் தேர்ற மாதிரி தெரியுது. தவிர பாப்பா இறந்தது அது எதனால இறந்தது அதுக்கு என்ன காரணங்கிறத பத்தி அவங்க ஒன்றும் பெருசா விசாரிக்க மாதிரி தெரியல. சோ இத நீங்க வந்து எது முதல் முக்கியமானதோ அதை விசாரிங்க. பள்ளிக்கூடம் இன்னைக்கு பஸ் இருக்குது, நாளைக்கு பஸ்ஸை வாங்கிக்கலாம், மற்றது வாங்கிக்கலாம், பாப்பா வாங்க முடியுமா? அதனால அதுல நீங்க வந்து தேடி போய் ஒண்ணும் பண்றது பெரிய இது இல்லைங்க. இது வந்து நிர்வாகத்துக்கு ஆதரவா நீங்க அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் பேர்ல வச்சுட்டு கண்ணவனையும் அரெஸ்ட் பண்றீங்க. ஏன் இதுல வந்து நீங்க வந்து அதுக்கு மேல ஃபர்தரா உங்க இன்வெஸ்டிகேஷன் என்னங்கறத நம்ம கேட்க போறோம். இதுவரைக்கும் மன உளைச்சலுக்கே ஆளானது இல்ல சார். நாங்களும் கூட இருந்து அதை அசிஸ்ட் பண்றோம். ஏற்கனவே இந்த மாதிரி பல கேஸ் எல்லாம் நம்ம நடத்தி அதெல்லாம் இது பண்ணிருக்கோம். கொஞ்சம் சாதாரண இப்ப நீங்களாவது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் கொஞ்சம் இவங்க, நாங்க கேஸ் எழுதுறவங்களாம் அடுத்த ஆள் கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு போடுறது கூட ஆள் கிடையாது, அது மாதிரி சொந்தமும் கிடையாது பண்ணமும் கிடையாது. அவங்களதான் வச்சுக்கிட்டு 10 வருஷம் 15 வருஷம் வந்து டிரைபல் இந்த ஆதிவாசி சமூகத்தை சார்ந்தவங்க, இன்னொன்று ரொம்ப சாதாரண குடும்பம்.
அவளுக்கு எல்லாம் கேஸ் நடக்கு, நம்ம ஏதோ பண்ணிருக்கோம். இப்போ ஒரு கேஸ் நடக்குது, அதுவும் அந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கே தெம்பு இருக்காது. இப்போ வந்து கேஸ் நடத்தி அதுக்கு வந்து 35 லட்சம் ரூபா அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கிரிமினல் கேஸ் மட்டும் நடக்குது, ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அதுல அக்யூஸ்டு ராஜா அண்ணன். சோ அந்த கேஸ் இப்போ வந்து கண்டிப்பா கன்விக்ஷன் ஆகுங்கிற மாதிரி தான் கல்லூர் கோர்ட்ல நடக்குது. அதுக்கான நம்ம கண்டிப்பா வந்து எல்லாருமே இப்ப இந்த மாதிரி சம்பவத்துல என்ன நடக்கிற ஒரு 10 நாளைக்கு பரபரப்பா இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே அது யாருக்கு என்னன்னு தெரியாது, அப்புறம் சார்ஜ் இது பண்ண மாட்டாங்க. நம்ம அது மாதிரி இருக்க முடியாது. நம்ம வந்து தொடர்ந்து வந்து வக்கீல்கள் மூலம் இங்க மாவட்ட கோர்ட்ல ஆஜராவது, அதுக்கான சாட்சி என்ன ஏற்பாடு என்னங்கெல்லாம் நம்ம வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கறத வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். நடந்ததுல கூட லேட் ஆகிடும். இது வந்து ரொம்ப இம்மிடியட்டா கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறது வரைக்கும் ரொம்ப இதுதான். அதுல நம்ம சட்ட ரீதியா வந்து எங்கேயும் நம்ம வந்து லேட் பண்ணோம் போனோம் சொல்ல முடியாது. நம்ம அதனால நம்ம இதுக்கு மேலையும் வந்து சட்ட ரீதியா அது வந்து எப்படி சந்திக்கணுமோ அதுக்கான இப்ப உங்ககிட்ட விசாரணை நடத்தணும், விசாரணை போய் சார்ஜ் ஷீட் போடணும். என்ன கஷ்டம்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம தள்ளிடுவோம். ஒழுங்கான சேர்த்தானா, ஒழுங்கான செக்ஷன் சேர்த்தானா, அப்படி நம்ம அதுக்கு மேல போட்டு போகணும். இது தொடர்ந்து ஒரு போராட்டம் தான். இது வந்து இந்த மாதிரி கேஸ்ல போலீஸா கேஸ் நடத்தினா அது வேற விஷயம். போலீஸும் இந்த மாதிரி வசதி வல்ல இதும் பண்ற சேர்ந்துகிட்டு கேஸ் நடத்தாங்கன்னா எங்கேயாவது ஒரு இது வச்சிருவாங்க, அந்த கேஸ் இதாகிறதுக்காக ஒரு ரூப வச்சிருவாங்க. அப்ப நம்ம ஒரு ஒரு நேரத்திலயும் கோர்ட்ல போட்டு போட்டுதான் நம்ம வந்து அதை வந்து இருக்கோம். அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம், கவலைப்படாம ஒன்றும் வந்து பண்ண வேண்டாம். நம்ம வந்து பண்ணி அவங்களை எப்படி இருந்தாலும் வந்து போலீஸ் நினைக்குதோ இல்லையோ நம்ம த்ரூ கோர்ட்டு த்ரூ லாயர்ஸ் நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி நம்ம வந்து செய்யறதுக்காக இது உண்டாயிரும். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவோம். ஊர் மக்கள் இருக்கட்டும், அவங்க வந்து இப்ப அந்த போலீஸ் பண்ற இதுல வந்து கொஞ்சம் இதா இருப்பாங்க. அவங்க மேல நம்ம வந்து இவ்வளவு தூரம் ஊர் மக்கள் வந்ததே பெரிய விஷயம். எல்லாரும் வருவாங்க, ஒண்ணும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு கொந்தளிப்பா இருக்குன்னு வச்சுங்க. பல சில பேர் வராங்க, சில பேர் வரல, பட் எல்லாருக்குமே வந்து ஒரு கொந்தளிப்பா இருக்கு. கொந்தளிப்பா இருக்கிறாங்க எல்லாருக்குமே, அதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிற ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி சம்பவத்தை வந்து அவசியமா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு அழுத்தம் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அது யாரும் விட்டு பிள்ளைங்கிறது இல்ல, எல்லாருக்குமே சரி. இந்த மாதிரிலாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற பிள்ளைகள் இப்படி பண்ணாருன்னா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு பாதுகாப்புங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. அதனால அது வந்து ஒரு முன்னுதாரணமா நம்ம எடுத்து செய்யறதுக்கான இது வந்து பண்ணுவோங்க. வேற என்ன ஒண்ணு நம்ம பண்ணுவோம், சிஎம்ஏ மீட் பண்ணி நாங்க இதான் சொல்லாமனு இருக்கோம். நீங்க வந்து சரி அவ அடிச்சா முடிச்சா ஏதோ கேஸ் போடுறீங்க, கண்டவரை கூட அரெஸ்ட் பண்றீங்க, அது கூட நியாயமாகவும் அரெஸ்ட் பண்ணுங்க. சும்மா அப்பாவியா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி சும்மா எதுங்க வந்து அதான் செய்வாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க என்ன செய்வாங்க, தங்களுக்கு போலீஸ் யார் யார் ஏற்கனவே இதுல இருக்காங்கன்னா அவங்க கூட வச்சு வச்சு தேவை இல்லாம அப்பாவிகளை புடிச்சு கேஸ் போடுறது, அவனை அமைக்க வைக்கிறது, அவனை அனாவசியமா அமைக்க பண்றதுதான் செய்வாங்க. அது நம்ம அதையும் சொல்லுவோம். பட் இந்த கேஸை வந்து நீங்க வந்து செப்பரேட்டா இதை வந்து இது பண்ணி பண்ணுங்க. சிபிசிஐடி விசாரணைக்கு உட்பட்டு இருக்கிறது நம்ம கேஸ் தான். இப்ப சிபிசிஐடி வந்து ஏன் அந்த கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க தெரியல. போட்டு வந்து அது கூட போட்டு தான் இன்ஸ்ட் பண்ணி வந்து
அது அந்த வழக்குக்கு தனியாக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த இதை பார்க்குறாங்க. நம்ம வழக்கு வந்து சிபிசிஐடி. அதனால நம்ம பண்ணுவோங்க, நம்ம சிபிசிஐடி நல்லா தான் பண்ணுவாங்க, ரொம்ப தப்புலாம் நடத்த மாட்டாங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம நடத்திருக்க எல்லா கேஸுமே சிபிசிஐடி தான் நடத்திருக்காங்க, எல்லாத்துலேயும் கன்விக்ஷன்லாம் வாங்கியிருக்கிறோம் கடைசி வரைக்கும். ஒரு பக்கம் வந்து இப்ப நீதிமன்றத்துல அவங்க பெரிய முயற்சி பண்ணுவாங்க, இன்னொன்னு மாவட்டத்துல ரெண்டு மூணு மாவட்டத்துல மக்களை திரட்டி கட்சி சார்பில் ஒரு பெரிய இயக்கம் அழுத்தம் கொடுக்கற போது நீதிமன்றத்துக்கு நல்லா பண்ணுவோமா. அதுக்காக நம்ம வந்து ஆரம்பத்திலிருந்தே நம்ம தோழர்கள் இதா தான் இருக்காங்க. பதினாலு பதினேழாம் தேதி சம்பவம் நடந்த உடனே ஒரு ஒரு சின்ன திருப்பம், அதை இப்ப நம்ம திரும்ப பழையவேளையும் கொண்டு வரணும். அதிகாரிகளையும் பார்த்து நம்ம என்ன பேசணும் பேசி சட்ட கோர்ட்ல என்னென்ன இது பண்ணுமோ அதெல்லாம் ஃபைல் பண்ணி அதை பண்ணி கண்டிப்பா வந்து உங்க பாப்பா இதுக்கு வந்து உரிய நியாயத்தை பெறுவதற்கு என்ன வந்து கண்டிப்பா செய்யும். உங்களுக்கு வேற ஏதாவது கோரிக்கை இருக்குன்னா தோழர் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்தாலும் சொன்னீங்கன்னா தோழர் வந்து அதையும் அறிவுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி நீங்க தோழர் போறாங்க நீங்க சொல்லணும் அப்படின்னா கோரிக்கை எடுத்துக்கிறோம்னா சொல்லுங்க, அவங்க வந்து அதை வந்து பாருங்க சார். கொலை தான் சார், இது தற்கொலை கிடையாது சார். அப்படின்னு தெரியல, அவருடைய இதால விழுந்துருச்சு இதால போயிடுச்சுன்னு தெரிஞ்சாதான் என் மனசு சாந்தியா அந்த என் மகளுடைய சாந்தியா கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். சும்மா கொஞ்சம் டாட்ஜ் பண்ணலாம் பாத்துக்கலாம், எப்படி இருந்தாலும் அவங்க பேர்ல தண்டனைங்கிறது உண்டு. அதுல வந்து சில பேர் அதாவது இந்த ஆரம்பத்துல கொஞ்சம் பத்து நாளைக்கு ஒரு பரபரப்பா இருக்கும், அப்புறம் நாளாவ இந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சும் இத்தனையோ கேஸ் வருது பாருங்க, நமக்கு என்ன தெரியாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம தலையிட்டு நாம அதை வந்து க்ளோஸா மானிட்டர் பண்ணி நீங்க தைரியமா இருக்க ஒண்ணும் எதுக்கும் கலங்க வேண்டாம், ஏதாவது நம்ம தோல்ட்டு சொல்லுங்க வைக்கின்ற சொல்லுங்க, ஒண்ணு யாரும் வந்து ஒண்ணு பண்ணலாம் இந்த உலகத்துல வந்து அப்படிலாம் யாரும் இதெல்லாம் பண்ண முடியாது. தைரியமா இருக்க நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து நம்ம என்ன ஃபைட் பண்ணுமோ அதை வந்து ஃபைட் அடிக்கடி நியூஸ்ல பாக்குறோம் பேப்பர்ல பாக்குறீங்க, உங்க கைக்கு தான் அடிக்கடி நடக்குது பேச்சு வார்த்தை நடக்குது தண்டனை கிடைக்குது அனைத்தும் சாப்பிடுங்க தைரியமா இருங்க. நீங்க அதாவது பாதிக்கப்பட்டு நேரடியா பாதிக்கப்பட்டது நீங்கிறது தவிர உங்களுக்கு இருக்கிற அந்த இது எங்களுக்கு இருக்கு. நல்லா அவ்வளவு தூரம் நீங்க வந்து இறங்கி சேர்ந்து
அதனால அது சட்ட ரீதியா வந்து நம்ம என்ன செய்யணுமோ அது புள்ள சரிங்களா. கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவுமே மக்களுக்கானது, என்ன சார் மேம் எங்க போடுவாங்க.